குழந்தை இருக்காப்பா? இன்னும் குழந்தை இல்லை, இப்போதான் வாழ்க்கையே துவங்க போறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க வந்துட்டு எதுக்கு அவ்வளோ சிப்ஸ் வாங்கி கொடுத்தீங்க? அதான் வாங்கி சாப்பிடுதுன்னா அதுக்கு ஆரோக்கிய, நீங்க உருளைக்கிழங்க சீச்சு வீட்லயே பொறிச்சு சாப்பிட வேண்டியது தானே, கம்மியா உப்பு போட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்ற சிப்ஸ் மாதிரியா இருக்காதுல்ல? நம்ம வீட்டில் உருளைக்கிழங்க சீச்சு நீங்கள் அதில் லைட்டாக உப்பு தூவி அதை சாப்பிட்லாம்ல, ஏன் நீங்கள் போய் கடையில் அந்த சிப்ஸ் பாக்கெட்டை வாங்கி தான் சாப்பிடணுமா? 10 ரூபா 20 ரூபா அதை தான் சாப்பிட்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ருக்கு. உங்களை பார்த்தா அவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, அவ்வளோ செலவழிச்சிருக்கு. அந்த பிள்ளைக்கு நீங்கள் உண்டியல் கொடுத்து ஒரு 50 ரூபா டெய்லி போட்டிருந்தா கூட ஒரு பொன் நகை வாங்கி போட்டிருக்கலாம், இல்லை அதோட ஆரோக்கியத்துக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்துருக்கலாமே. இன்றைக்கி அதோடைய கண்டிப்பாக இது சரியாயிரும், இவங்க நல்லா வாழும், இனிமேல் நிறைய வருஷம் இவன் நல்லா இருப்பா, குணம் பண்ணிடுவோம். அடுத்த விஷயம், இது ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க, ஆனால் 23 வயசில் கை கால் வீங்கி கிட்னி பாதிப்புக்குன்னு வைத்தியம் பார்த்தா நீங்கள் ஏன் அழுகிறீங்க? அழுகாதீங்க. சரி, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேணாமா? சரி, தைரியமாக இருங்க. இவ வந்து உங்கள் மக கிடையாது, ஏன் பொண்ணு, சரிங்களா? என் மகளுக்கு நான் வைத்தியம் பார்த்தா என்ன மருந்து கொடுப்பனோ எப்படி வைத்தியம் பார்ப்பனோ, அழுகாதப்பா. அதே மாதிரி தான் நான் இவளுக்கும் பார்த்து இவளையும் நான் குணம் பண்ணுவேன், சரிங்களா? அதனால் இவளை மாதிரி லட்சக்கணக்கான குழந்தைங்க சிப்ஸ் பேக்கெட் டெய்லி சாப்பாடு மாதிரி வாங்கி கடையில் சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க குழந்தைங்கலாம் கிட்னி ஃபெயிலியர்னால பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்கான தான் இந்த விழிப்புணர்வை நான் ஆக்சுவலி இன்னைக்கு போடுறேன். இது பல 1000 குழந்தைங்களை காப்பாற்றணும். உங்கள் மகா என்னோட மகளாக நினச்சி நான் வைத்தியம் பார்ப்பேன், கம்ப்ளீட்டாக சுகம் பண்ணி அவன் நிறைய வருஷம் நல்லா அவளை பிள்ளை குட்டி பேரை மெத்தின்னு இருப்பாங்க. நீங்கள் கண் கலங்காதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க. ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்துட்டீங்க, அது சரியாயிரு, சரிங்களா? உங்கள் அப்பா எவ்வளோ கதறி அழுதுட்டுருக்கா இருப்பாரு. ஒரே பொண்ணு, அவ்வளோ செல்லமாக கேட்கறதுலாம் வாங்கி தரல, ஆனால் அது பழங்கள் காய்கறிகளாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த மாதிரி அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் பண்ணணும், சரியா? நீ கவலைப்படாத, இந்த வீடியோ அவ்வளோ பேருக்கு நம்ம புண்ணியம் சேர்த்துறோம். 8000 குழந்தைங்க வாங்கி 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 சாப்பிட்டு எவ்வளோ பாதிச்சு வராங்க தெரியுங்களா? இனிமேல் இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்னு, இந்த மாதிரி நம்ம கண்ணீர் விடக்கூடாது, ரத்த கண்ணீராக வச்சிட்ருக்கார் ஒரு அப்பா, அந்த மாதிரி நம்ம விடக்கூடாதுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இன்றைக்கி இந்த விழிப்புணர்வை நம்ம பகிர்ந்துக்கணும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லா குழந்தைக்கும் இந்த வீடியோவை காமிச்சு, இனிமே வீட்டில் தான் சாப்பிடணும், கடையில் வாங்கி எந்த பேக்கெட் ஐட்டம்ஸும் சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கள். எல்லா குட்டீஸும் ஆஷா ஆண்டி உண்மையாக லவ் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள், நீங்கள் இனிமேல் அதை தொடவே மாட்டேன்னு. லவ் யூ ஆல், நன்றி.